வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா நிற்கும் இடையான 4வது டெஸ்ட் போட்டி வந்து 15ஆம் தேதி வந்து பிரிஸ்பன் ஆடுகளத்தில் வந்து நடக்குது. இந்த போட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து சவால் நிறைந்த ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வந்து கிடையாது. ஏன்னா இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து நிறையவே வந்து கொலாப்ஸாக இருக்குது. மிடில் ஆர்டரில் வந்து சூப்பராக ஆடிட்டு வந்த ஜடேஜா வந்து காயத்தினால வெளில போகிறாரு. அதேமாதிரி ஹனுமா விகாரியும் பார்த்தீங்கன்னா காயத்தினால வெளில போயிடுறாரு. பும்ராவும் பார்த்தீங்கன்னா காயத்தினால வெளில போகிறாரு. அப்போ வந்து பவுலிங் யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் வந்து யங் பிளேயர்ஸாக தான் வந்து இருக்க போகிறாங்க. பிரிஸ்பன் ஆடுகளம் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு வந்து சாதகமான ஒரு ஆடுகளம். யங் பிளேயர்ஸ் வந்து நடராஜன் சைனி போன்ற பிளேயர்ஸ் வந்து அதிவேகமாக பால் போட்டாலுமே கூட அவங்களுக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் போட்டியில் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிஸ்பன் ஆடுகளம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆடுகளமாகவும் அதே நேரம் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆடுகளமாகவும் வந்து இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 32 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி வந்து ஒரு போட்டியில் கூட பிரிஸ்பன் ஆடுகளத்தில் வந்து தோல்வியை வந்து பார்த்தது கிடையாது. கடைசியாக வந்து பிரிஸ்பனில் வந்து ஆஸ்திரேலியா தோத்தாங்க அப்படின்னா அது எப்போ நடந்தது அப்படின்னா 1988 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து ஆஸ்திரேலியா அணியை வந்து பிரிஸ்பன் ஆடுகளத்தில் வந்து வீழ்த்திருக்காங்க. 1988 பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து தோத்ததே கிடையாது. இந்த பிரிஸ்பன் ஆடுகளத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி வந்து 31 டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடிருக்காங்க. அதில் வந்து 24 டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 7 டெஸ்ட் போட்டி வந்து டிரா ஆயிருக்கு. அதுவே வந்து இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடுகளத்தில் வந்து 6 டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 5 போட்டியில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஒரு போட்டி வந்து டிரா ஆயிருக்கு. ஒரு போட்டியில் கூட இந்த ஆடுகளத்தில் இந்தியா இது வரைக்கும் வந்து ஜெயிச்சது கிடையாது. இந்தியா வந்து கடைசியாக 2017 தான் இந்த ஆடுகளத்தில் வந்து ஆடினாங்க. அந்த போட்டியில் வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் வந்து ஸ்குவாட்லேருந்து வெளில வந்து போயிருக்காங்க. யங் பிளேயர்ஸ் வச்சு தான் ரஹானே வந்து ஓட்டணும். அதுவும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம். ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு ஆடுகளத்தில் ஆஸ்திரேலிய அணியை மட்டும் இந்தியா வந்து வீழ்த்தினாங்க அப்படின்னா ஒரு 32 வருஷ வரலாறு வந்து இந்தியா படைப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிருக்கு. அதுலேயும் வந்து ரஹானே பொறுத்த வரைக்கும் வந்து தோல்வியே பார்க்காத ஒரு கேப்டனாக வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து இருந்து வந்துட்டு இருக்காரு. ரஹானே பார்த்தீங்க அப்படின்னா 2017 அவ்வப்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து கேப்டனாக வந்து இருப்பார். இது வரைக்கும் வந்து 4 டெஸ்ட் போட்டியில் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு. அதில் 3 போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிரா ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்து தோல்வியே கொடுக்காத ஒரு கேப்டனாக இருந்து வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழல் வந்து பிரிஸ்பன் ஆடுகளத்திலையும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரஹானே வந்து கேப்டனாகவும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஒரு ரெக்கார்டு படைப்பார். அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலிய அணியை சொந்த மண்ணில் வச்சு வீழ்த்து இன்னும் செம்மையான பதிலடி வந்து இந்தியா வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பும் வந்து இருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.